தயாரிப்பு விநியோகம் ஆகிய இரண்டு துறைகளிலும் நீண்ட அனுபவம் பெற்றவர் தனஞ்சயன். ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமா உலகிலே என்னென்ன படம் ஓடுது, என்னென்ன படம் ஓடலை, என்னென்ன படங்களுக்கு விமர்சன ரீதியாக பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றன, எந்த படத்துக்கு லாபம், எந்த படத்தில் நஷ்டம், என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தமிழ் சினிமா சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியைத்தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரொம்ப நல்லா ஓடுற படங்கள்னா வாலி, பில்லா, வாரணம் ஆயிரம் போன்ற பழைய படங்கள் தான். புதிய படங்களுக்கு அப்படிப்பட்ட வரவேற்பே இல்லை அப்படின்னு பல திரையரங்க உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்த வசூலெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு, அதனால் வந்து இந்த மாதிரி வசூல்லாம் கிடைக்குது. ஒரு கேப் அப்படின்னா இப்போ வெளிவர படங்களுக்கு எதுவுமே ஆடியன்ஸ் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடைக்காதுட்டு ரெகுலராக சினிமா போகிற ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. அதாவது நான் எப்படியும் ஒரு திரையரங்க பார்த்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன், நாளைக்கு ஒரு படம் பார்த்துருவேன். வீக்கெண்டில் மூணு படமாவது நான் பார்ப்பேன். நேற்று வந்து இந்தி படம், இன்றைக்கி ஒரு தமிழ் படம், நாளைக்கு இன்னொரு படம் பார்ப்பேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் டெய்லி, நான் எதிர் ஓடிடியில் பார்ப்பேன் இல்லை திரையரங்கில் பார்ப்பேன் அப்படின்றது எனக்கு இது ஒரு அவுட்லெட். எனக்கு சினிமா தியேட்டர் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நானும் என் மனைவிக்கு வந்து அந்த சினிமா போய் பார்க்குறது, தியேட்டர் போய் இருக்கிறது, அது ஒரு அனுபவமே. ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. இப்படி என்ன மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அவுட்லெட் எங்கே இருக்குது? எந்த படமும் நம்மளுக்கு வந்து கேரண்டியாக இல்லைன்னு வச்சிங்களேன். சரி, ரீரிலீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, அது தலை அஜித் படம் தானே, இல்லைனா வந்து ரஜினி சார் படம் தானே அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மூணுன்ற படம் வெற்றி அடைஞ்சதுக்கோ இல்லை வாரணம் ஆயிரம் வெற்றி அடைஞ்சதுக்கோ பல படங்களை நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த படங்களோட இந்த படம் மினிமம் கேரண்டி, அட்லீஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இதெல்லாம் வந்து இன்னொரு தடவை பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, வேட்டையாடு விளையாடுன்ற படம் ரீரிலீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன்லாம் பண்ணிச்சு. அதை பற்றி நிறைய உடனே வந்து வேட்டையாடு டூ போகலாம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற படங்களை விட இந்த படம் வந்து எது ரீரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து இன்னும் மினிமம் கேரண்டியான என்டர்டெயின்மெண்ட்டு, இன்னும் ஜாலியான ஒரு படம், திருப்பி ஒரு தடவை போய் பார்க்கலாமே. ஏன்னா இந்த படங்களை எத்தனை தடவை நம்ம டிவியில் பார்ப்போம். நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு வரையும் நானும் என் மனைவி உட்காந்து டிவியில் திருப்பி சந்தோஷபிரமப்பட்ட என் மனைவி இருந்துக்க மாட்டாங்க. சந்தோஷபிரமணியம் படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி படையப்பா படம் வந்தோன்னா அதை உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏமா எத்தனை தடவை பார்த்து, இருபது தடவை பார்த்துட்டு இல்லை. அதே மாதிரி கில்லின்ற படம் வந்தோன்னா அப்படியே இல்லை இல்லை கில்லி படம் போயிட்டுருக்கு, நான் நிறுத்த மாட்டேன் இப்போ. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுனா, இந்த மாதிரி ஐகானிக் படங்கள்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஐகானிக் படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது வந்து என்னமோ தனிப்பட்ட முறையில் அந்த படங்களோட வெற்றி அப்படின்னு பார்க்காம தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன இடைவெளியே எல்லா படங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். மிக அதிகமாக இந்த ஆண்டிலேயே வசூல் செய்த படங்கள் அப்படின்னு விக்கிபீடியாவில் குறிப்பிட்டிருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கேப்டன் மில்லர், அடுத்தது அயலான், மூன்றாவது லால் சலாம், நான்காவது மிஷன் சாப்டர் ஒன். ஆனால் திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு படங்களுமே தோல்வி, எந்த படமே வசூல் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை இந்த கருத்தில். இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு பர்சனலாக தெரியும், கேப்டன் மில்லர் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்த படம் தயாரிப்பாளருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எம்ஜி கொடுத்து வாங்கினாங்களா இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் வாங்கினாங்களான்ற என்ன இதெல்லாம் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து சத்யஜோதி ஃபிலிம் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும், இல்லை அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது வந்து லாபகரமாக அமையலைன்னு. ஆனால் ஓவராலாக இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபுளான படமாக அமைஞ்சதுன்றது உண்மை, அது கேரண்டியாக நான் சொல்வேன். மிகப்பெரிய ப்ராஃபிட்டபுளாக, அதாவது சத்யோதயதி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளான ஒரு படமாக அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியும். அதை வந்து அவர் ஒப்பனா என்கிட்ட சொல்லினாலும் ஒரு இன்டெரக்டாக என்கிட்ட சொன்னதுன்னா எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது இந்த படம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று டிஜிட்டல் ரைட்ஸ் மிகப்பெரிய விலைக்கு போச்சு, சேட்டலைட் ரைட்ஸும் வந்து நல்ல விலைக்கு சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் நல்ல விலைக்கு போச்சு. இன்ஃபேக்ட் அவர் கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் வந்து நிறைய பாதிக்கப்பட்டது தெலுங்கில் வெளியாகலை. தெலுங்கில் மட்டும் சைமல்டேனியஸாக வெளியாகுதுன்னா இன்னும் ஒரு 5-6 கோடிகள் அவருக்கு கிடச்சிருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அயலான் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதை அந்த படத்தை எடுத்து தயாரிப்பாளர் தான் நம்ம சொல்ல முடியும். என்ன நிறைய தகவல் என்ன வந்துட்டுருக்குன்னா அது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களின் சம்பளமே வாங்கிக்கல அப்படின்னு வரும்போது அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிவகார்த்திகேயன் சம்பளம் நீங்கள் ஒரு 25-30 கோடி கொடுக்கலன்னா என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகிடும்? மீதி பேருக்குலாம் வந்து பெரிய சம்பளம்லாம் நீங்கள் சொல்லிட முடியாது. ரஹ்மான் சாரை தவிர மீதி யாருக்குமே பெரிய சம்பளம் இல்லை. சிஜிக்கு மட்டும்தான் பெரிய சம்பளம்னு நீங்கள் நினச்சா அந்த சிஜியும் அவங்க காசு கொடுக்கல. சிஜி என்ன பண்ணிட்டாங்க, அவரை பார்ட்னராக வந்து ஓவர்சீஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து பனரமா அந்த கம்பெனி கொடுத்துட்டாங்க, அவங்க தான் சிஜி பண்ணாங்க. அதுக்கு காம்பன்சேஷனாக ஓவர்சீஸ் ரைட்டை கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஆகுது, இவங்க காஸ்ட் ஆஃப் த மேக்கிங்கே ரொம்ப கம்மி தான். அதனால் அந்த படமும் கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு ஒரு பிரேக் ஈவனாக இல்லை ப்ராஃபிட்டபிள் படமாக தான் இருக்கணும். அதை வந்து அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் தான் சொல்ல முடியும். ஸோ வெளியில் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு உதாரணங்களை சொல்லி நெகட்டிவாக சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மிஷன் சாப்டர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது.
ஒரு நல்ல விலைக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். திரையரங்கில் வந்த பிறகு முதல்ல படம் வந்து பெரிய லெவலில் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, அது பிறகு அந்த படம் செகண்ட் வீக்கில் பிக்கப் ஆச்சு. ஸோ ஓவராலாக அந்த படமும் அருண் விஜய் அவர்களுக்கும் சரி தயாரிப்பாளர்களுக்கும் ஓரளவு வெற்றிகரமான படமாக தான் நம்ம சொல்ல முடியும். லால் சலாம் திரைப்படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்து தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினி. அப்படி இருந்தும் அந்த படத்துடைய முதல் நாள் ஷோவே ஏன் ஃபுல்லாக ஆகலை? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை வந்து அவர் கேமியோ பண்ணியிருக்காருன்றத கிளியாக சொல்லிட்டாங்க. எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொன்ன பிறகு ஆடியன்ஸ் மத்தியில் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ரஜினி சார் ஹீரோவாக நடித்தா அந்த படம் வேறு, எக்ஸ்டெண்டட் கேமியோ நடித்தா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி சார் நீங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், ரொம்ப அது மாதிரி சொன்னால் உங்களுக்கு வயசு அதிகம்னு சொல்லிட போகிறாங்க. நீங்கள் 15 வயசுலேருந்து இருக்க வச்சுங்க, அப்படி வச்சுக்கலாம். நான் சொல்ல வர்றது, நீங்கள் 50 வருஷம் பார்த்துட்ருக்கீங்களா, இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி தெரியுமா சார்? அந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரெய்லர் அப்படின்னு வெளியிட்டு ஆடியன்ஸை வந்து ஒரு எதிர்பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணல. அந்த காலத்தில் வந்து நீங்கள் ப்ராப்பராக படத்தை கொண்டு வந்துட்டு படத்தை பார்த்த பிறகு அது அப்படியே ஓட மொத்தத்துலேயே பிக்கப் ஆகி படம் பெரியதாக ரீச் ஆகும். இன்றைக்கி சார் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. ஒரு ட்ரெய்லரை பார்த்து, ஒரு டைட்டில் லுக்லேருந்தே, போஸ்டர்லேருந்து, அந்த டீசர்லேருந்து, ட்ரெய்லர்லேருந்து அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க இந்த படம் என்னுடைய கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா சார். இல்லைன்னா மிக முக்கியமான படங்களுக்கு முதல் நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் நடக்குது? அதுதான் அது காரணம் வந்து அந்த ட்ரெய்லர்லேயே அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ஓ இது இப்படிப்பட்ட படம் இல்லை, இது ரஜினி சார் படம் இல்லை அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம். இப்போது ஐஸ்வர்யா அவர்களே வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து அவங்களோட இதிலே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் தப்பாயிடுச்சு அந்த படம் எடிட்டிங்கில் தப்பாயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க, வந்து ஷஃபில் பண்ணிட்டோம் சொல்கிறாங்கன்னா அப்போ அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு பாருங்க இந்த படத்தில் இவ்வளோ குழப்பம் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒரு 400 ஷாட்ஸ் வந்து காணாமல் போச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஒரு படத்தை டேமேஜ் பண்ணுற விஷயம். என்னை பொறுத்தவரையும் எவ்வளோ தொலை உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்திகள்லாம் வெளியில் வருதோ அதெல்லாம் படங்களை பாதிக்குதுன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது ஒரு 400 ஷாட்ஸ் எல்லாம் வந்து டிஐடியிலேருந்து காணாமல் போயிடுச்சு, டிஐடியில் வந்து ஸ்டோர் பண்ண இடத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு, இப்போ ரீஷூட் பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு வரும்போதே ஆடியன்ஸ் மத்தியில் இது ஒரு குழப்பமான படம் போல இருக்கே அப்படின்னு ஆடியன்ஸை டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே ஃபைனலாக வந்து நிற்கிது, படமாக இருந்தாலும் சரி. இது அதே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, ஒரு படத்தை கொண்டு வரும்போது நம்ம வந்து யாருமே நம்மளை கட்டாயப்படுத்தல இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம முழுமையாக திருப்தி அடையாத போது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நீங்கள் முழுமையாக திருப்தி அடையும் போது நீ எதுக்கு இந்த படத்தை கொண்டு வரீங்க? நம்ம இந்த படத்தை கொண்டு வராமல் நிறுத்திருக்கலாம், இல்லை எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அதை விட்டு நம்ம படத்தை விட்ட பிறகு நம்ம யாரும் ப்ளேம் பண்ண முடியாது. இப்போது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னா அதை ஆடியன்ஸ் முன்னாடியே கணிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போது நான் நிறைய பேர் அதான் சொல்வேன், நம்ம வந்து த கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் த ஆடியன்ஸ் இஸ் பிகர் தென் யூ ஆர் மீ. ஓகேங்களா? அந்த கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படின்னா, ஒரு ட்ரெய்லர் விட்டோன்னே அவனுடைய கலெக்டிவ் விஸ்டம் ஒன்று வந்துடுது, அந்த ஒரு டைட்டில் போட்ட உடனே இது பார்க்கணுமா இல்லையான்றது வந்துடுது. ஸோ அதுதான் இப்போ நடந்த எல்லா படங்களுக்கும் நடக்கிற ஒரு பெரிய சோதனையாக நான் பார்க்குறது என்னென்னா, எதுவுமே அவங்கள பெரிய லெவலில் கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணல. இந்த லாஸ்ட்டு 4 மாதம் எடுத்துங்களா சார், இது 5-6 மாதம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நவம்பர் மாதம் வந்த ஒரு ஜிகிர்தண்ணா XXX படம் தான், ஓகே முதல்ல எப்படி எப்படின்னு ஒரு டவுட் இருந்தது, படம் வந்த பிறகு வாவ் இவ்வளோ சூப்பரான படமாக இருக்குது, இவ்வளோ அற்புதமான படம், இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸு, நல்ல வசூல், அதாவது வெளிவரும்போது அந்த படம் பெரிய லெவலில் இல்லை, பெரிய படமாக இல்லை, ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த 2 படங்களும் லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து பெருசாக ஓடலாம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் நம்பி தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணார், அந்த படம் மிக சிறப்பாக பிக்கப் ஆகி பெருசாக ஓனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தது. ஓப்பனிங் வந்து பெருசாக வரல, அது பிறகு அந்த கண்டென்ட் வந்து அந்த படம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததில்ல. ஸோ அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டீங்க வச்சிங்களேன், இதெல்லாம் கூட நீங்கள் பீட் பண்ணிடலாம். ஓகே ஃபஸ்ட் லுக் சரியில்லை, டைட்டில் சரியில்லை கூட நீங்கள் மாற்றிடலாம், அந்த காம்பினேஷனே பெருசாக ஹோப் கொடுக்கல அப்படின்னு எல்லாத்தையும் மாற்ற முடியும், கண்டென்ட் சூப்பர் வாங்குறாங்க. ஒரு டாப் ஆக்டர் நடித்த படம்னு வச்சுங்களேன், ஒரு top 10 ஆக்டர், இவங்க வந்து ஓடிடி ஸ்டார்ஸ்னுவாங்க. ஓடிடி ஸ்டார்ஸ் உங்களுக்கே தெரியும், இத்தனை காலம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஓடிடியில் மிக பிரபலமான ஒரு நடிகர்கள்னா அவங்க படங்களை முதல்லையே வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு 10 பேர் இருக்கலாம், 12 பேர் இருக்கலாம், இல்லை 15 பேர் இருக்கலாம். இந்த 15 நடிகர்கள் கொஞ்சம் கன்செஷனாக வச்சுக்கலாம், ஒரு 15 நடிகர்கள் நடித்த படங்கள் அப்படின்னாலே அனௌன்ஸ் பண்ணி ஃபஸ்ட் லுக்கோ அந்த டீசரை வந்த உடனே அந்த படத்தினோட டீல் முடிஞ்சிடும். அது ஃபஸ்ட் வகை சார். ரெண்டாவது வகை என்னென்னா, படம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு வச்சுங்களேன், ஓரளவு ரெடி ஆகி உங்களால் ட்ரெய்லர் வெளியிட்ருக்கீங்க, அது ஒரு பரபரப்பு உண்டாக்குது, ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு கூடுது அப்படின்னு வரும்போது, இந்த கேட்டகரியில் இல்லைன்னு வச்சுங்க, அவுட் ரேட்டில் வாங்க ரெடி இல்லைன்னா ஹைப்ரிட் மாடல் அப்படின்வாங்க. அதாவது நான் ஒரு MG கொடுக்குறேன்,
ஒரு அமௌண்ட் வந்து எம்ஜி 1 இயருக்கு எம்ஜி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ ஷேரில் போய்க்கலாம் அப்படின்றது செகண்ட் மாடல். இந்த செகண்ட் மாடலில் இப்போ நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த படங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த ப்ளூ ஸ்டார் கூட இந்த ஹைப்ரிட் மாடல் தான். மலையாளத்தில் வந்த காத்தல் அப்படின்ற படம், மம்முட்டி நடித்த படமும் ஹைப்ரிட் மாடல் தான். ஹைப்ரிட் மாடல் எம்ஜி 1 இயர் கொடுத்துட்டாங்க, அது பிறகு ரெவன்யூ ஷேர் வந்து ப்ரொடியூசருக்கு வரும். எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெவன்யூ ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய லெவலில் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு, பியோர் ரெவன்யூ ஷேர். எப்படி தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா தான் பணம் வருமோ ப்ரொடியூசருக்கு, அதே மாதிரி பியோர் ரெவன்யூ ஷேர் தான் இன்றைக்கி மிக பெருசாக போயிட்டுருக்கு. நீங்கள் எக்கச்சக்கமான படங்கள் ப்ரீமியர் ஆகுது ப்ரீமியர் ஆகுது சொல்கிறீங்கள, எல்லாமே ஆக்சுவலி ப்ரீமியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஷேர் தான். முதல்ல பணம் கொடுக்க மாட்டாங்க, கூட கிடையாது, பார்த்ததே கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் செலவுனு ஒரு படம் வந்துருல, அது ரெவன்யூ ஷேர். இப்போ தூக்குதலைன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது ரெவன்யூ ஷேர். நாங்கள் ஒரு படம் போட்டிருக்கோம், எனக்கு இண்டே கிடையாது, அதுக்கு மாதிரி மதிமாறன், எல்லாமே ரெவன்யூ ஷேர். இப்போ நாங்கள் யாரோட மெர்சியில் இருக்கோம், திருப்பி ஆடியன்ஸோட மெர்சியில் தான் இருக்கும். ஓடிடி நிறுவனங்கள் எங்களுக்கு எந்த காசு முன்னாடி கொடுக்குறது இல்லை. இப்போ நான் மதிமாறன் படம் போட்டிருக்கேன்னா அந்த படம் வந்து மக்கள் பார்க்கணும், அப்போது திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ரிவ்யூஸ் எல்லாத்தையும் காமிச்சு நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கன்னு. அதில் சில படங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. அதாவது ஓடிடியில் அதாவது திரையரங்களை மிஸ் பண்ண படங்களை ஆடியன்ஸ் ஓடிடியில் பார்த்துருவாங்க. ஓகே, இந்த படத்தை வந்து நல்ல டாக் இருந்தது, நான் பார்க்க முடியல, அதனால் ஓடிடியில் பார்த்துடலான்னு. அதனால் ரெவன்யூ ஷேர் அப்படின்றது வந்து நெகட்டிவாக நான் சொல்ல, படம் நல்லா இருக்கிற பட்சத்தில், பரவலான மக்களுக்கு பிடித்தமான படமாக இருக்கிற பட்சத்தில் ரெவன்யூ ஷேரில் விட மிக பெருசாக படங்கள் பண்ணுது. அதுக்கு வந்து மல்டிப்புள் வேயில் அவங்க பணம் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒரு ப்ரீமியம் படம் அப்படின்னா 6 ரூபாய் பர் அவர், 2 ஹவர் படம்னா 12 ரூபாய் ப்ரொடியூசர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் படம்னா 4 ரூபாய். இது எல்லாமே 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் வெளியிடணும். 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் வெளியிட்டால் தான் இந்த அமௌண்ட், இல்லைனா அந்த அமௌண்ட் குறைஞ்சிரும். ஸோ இப்படி மூணு வகையில் ஓடி நிறுவனங்கள் கிளியர் கட்டாக இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஹைப்ரிட் மாடல், ரெவன்யூ ஷேர்னு. இந்த ஃபஸ்ட் மாடல் இருக்குல்ல, அங்கே வருவோம், அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. இந்த ஃபஸ்ட் மாடல் எதுக்கான டீட்டெயில் சொன்னேன்னா, ஓடிடின் ஜென்ரலாக எல்லாம் நினச்சக்கூடாது, நிறைய படங்கள் எப்படி வருதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ரைட் வாங்குறது ஒரு 15 நடிகர்கள் நான் சொன்னேன்ல, இந்த 15 நடிகர்கள் படங்களும் ஓடிடி நிறுவனங்களுக்கு டெஃபினட்டாக வேணும், அவங்க கண்டிப்பாக வேணும் தான் வராங்க. ஆனால் எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, ப்ரொடியூசர் வந்து ஒரு முன்னாடி எந்த படம் எவ்வளோ விலைக்கு போயிருக்கு, இப்போ இந்த படத்துக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அதிகபட்சமான ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கும்போது, ஓடிடி நிறுவனங்களுக்கு ப்ரீவியஸ் பெஞ்ச் மார்க் இருக்குது, அவங்க என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அது எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கு. டெலிவரி அப்படின்னா ஓடிடி பொறுத்தவரை சார், இப்போ உங்களை பொறுத்தவரை வியூஸ் என்றீங்கள, அவங்கள பொறுத்தவரையும் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் ஒரு படம் லியோ படத்தை நான் கொண்டு வரேன்னா அந்த மாதம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் புதுசாக சப்ஸ்கிரைபர் வந்தாங்க பிகாஸ் ஆஃப் லியோ. இப்போ நான் ஒரு படத்தை ப்ரீமியர் பண்ணுறேன்னு வரும்போது எவ்வளோ புது சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்றதா அவங்களுடைய வேல்யூவேஷன் ஆஃப் எவ்ரி ஃபிலிம். இப்போ நான் வந்து ஒரு லியோ படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா எனக்கு மினிமமாக ஒரு 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்தாங்களா, அப்போது இந்த வேல்யூவேஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை கம்மியாக வந்தால் வச்சிங்களேன், அவங்க வேல்யூவேஷன் வந்து ஓகே நம்ம கொடுத்ததே அதிகம், இது கம்மியாக நம்ம போய் கோட் பண்ண முடியாது, நம்ம இதை விட அதிகமாக தான் பண்ண முடியாது, அதிகமாக போட்டால் நம்ம ஏற்கனவே வந்து டெபிசிட்டில் இருக்கோன்னா இன்னும் அதிகமாக டெபிசிட் வரணும். ஸோ இப்போ எதுவுமே இந்த 15 நடிகர்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வேண்டான்றதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு வேணும். டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னா விலை, விலை தான். கோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த படமாக இருந்தாலும் சரி, லால் சலம் படமே முதல்ல வந்து போகல, ஆனால் அது பிறகு இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ எப்படின்னா அமௌண்ட்டு தான் டிஃப்ரென்ஸ். இப்போது ப்ரீவியஸ் படம் ஒரு 125 கோடி போயிருக்குன்னு சொல்கிறாங்க ட்ரேடில், எக்ஸாக்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். லியோ படத்தை வந்து எவ்வளோ வந்து 7 ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, ஆனால் 125 கோடி வச்சிங்களேன். இப்போது கோட் படத்துக்கு நான் வந்து இந்த பட்ஜெட் அதிகமாகிடுச்சு, ஏன்னா விஜய் சாருக்கு நான் சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன், என் பட்ஜெட் அதிகம்ன்றதுனால எனக்கு இன்னும் ஒரு 35 கோடி கொடுங்க இல்லை 50 கோடி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா அதை வந்து அவங்க டிசைட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு 125 கோடி வாங்கின படம் எப்படி டெலிவரி ஆச்சு, அதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் 125 கோடிக்கு அந்த படம் டெலிவரி பண்ணியிருந்தேன்னா அவங்க அதிகமாக கொடுப்பாங்க, 125 கோடி தான் டெலிவரி பண்ணியிருக்குன்னா வாங்க இதுக்கு இந்த ரேஞ்சு நான் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. ஸோ அதனால் ஓவராலாக ஆடியன்ஸ்க்கும் சரி ஊடகங்களுக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த 15 நடிகர்கள் நடித்த படங்களுக்கு டெஃபினட்டாக ஓடிடியில் பெரிய டிமாண்ட் இருக்குது. ஆனால் அந்த டிமாண்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற ப்ரைஸு கிடையாது, அது வந்து எலாஸ்டிக் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரைஸில் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா டீல் கண்டிப்பாக நடந்துடும். இப்போ இந்த படத்துக்கும் பெரிய டிமாண்ட் இருக்குது. ஓகே, கோட் படத்தை வந்து 2 நிறுவனங்கள் பிச் பண்ணிட்டு தான் இருக்கு. இவங்க சொல்கிற அமௌண்ட்டும் அவங்க கொடுக்குற தொகையும் டேலி ஆகலைன்றது தான் உண்மையை தவிர, டிமாண்ட் இல்லை, ஓட்டி நிறுவனங்கள் வாங்குறது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை விலை தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், பிரபலமான நடிகருடைய சம்பளம் பல கோடிகள் உயர்ந்ததுக்கு, 100 கோடி, 150 கோடி, 200 கோடிலாம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஓடிடி. இதை நம்பி தான் அந்த சம்பளத்தை நம்ம தயாரிப்பாளர் ஒத்துக்கிறாங்க. இவங்க ஒத்துக்கிட்டு படத்த ஆரம்பித்ததுக்கு பின்னால் இவங்களுக்கு அந்த விலை கிடைக்கலன்னும் போது சினிமா உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படும் சார். அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்ல வருது ஓடிடி நிறுவனங்களுக்கு சார், இன்றைக்கி நம்ம பிளேம் பண்ண முடியாது, தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க.
இப்போ அவங்களுக்கு டேட் கிடைக்கல சார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் ஆல்ரெடி லைன் அப் ஆயிடுச்சு நிறைய. இப்போ அங்கே இருக்கிற பெரிய பெரிய பேனர்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இங்கே வந்து ஓடிடியும் சாட்டிலைட்டும் விற்கிது, அங்கே சாட்டிலைட் விற்கல. ஒரு விஷயம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க, தெலுங்கில் நிறைய படங்களுக்கு பெரிய நடிகர் நடித்த படங்களுக்கே சாட்டிலைட் விற்கல, இங்கே சாட்டிலைட் விற்றுருது. இப்போ விஜய் சார் படம் எடுத்துங்களேன், மினிமமாக வந்து 75 கோடி ரூபாய் சாட்டிலைட் போகும், 4 லாங்குவேஜ் வரும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்குல்ல சாட்டிலைட் நான் சொல்கிறேன். இதே வந்து அங்கே போனீங்கன்னா ஒரு டாப் ஸ்டார் நடித்த படத்துக்கு வந்து சாட்டிலைட் வாங்க ரெடி இல்லை ஆடியன்ஸ், ஒன் அன்லெஸ் சாட்டிலைட் சேனல்ஸ், அன்லெஸ் இட்ஸ் எ வெரி பிக் ஆர்டிஸ்ட், முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் வாங்குறாங்க தவிர மீதி வாங்குறதே இல்லை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா சாட்டிலைட் சேனல்லாம் அங்கே வந்து ஒரு மாதிரி தயக்கம் காட்டிகிட்டே இருக்கும்போது இங்கே மினிமம் கேரண்டி இருக்குது, இங்கே சாட்டிலைட் மினிமம் கேரண்டி இருக்குது, டிஜிட்டல் மினிமம் கேரண்டி இருக்குது, இந்தி டப்பிங் மினிமம் கேரண்டி இருக்குது, மியூசிக் கேரண்டி இருக்குது. அப்போ இவ்வளோ கேரண்டி பிஸ்னஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவோன்னு எக்கச்சக்க தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய ஊடகங்களில் ரூமர் போயிட்டே இருக்குது, விஜய் சாரோட அடுத்த படத்தை வந்து தானையா அவர்கள் தான் பண்ண போகிறார், டிவி தானையா சொல்கிறாங்க, அஃபிஷியலாக வரல பட் நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற அட்ராக்டிவான சம்பளம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து திரு தில்ராஜ் அவர்கள் வந்து பெரிய அட்ராக்டிவான சம்பளம் கொடுத்து தான் விஜய் சார் வந்து வாரிசு படத்துக்கு கமிட் பண்ணார். அப்போ என்ன ஆகுதுன்னா நடிகர்கள் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஐ மீன் டிமாண்ட், எனக்கு வந்து இவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் கொடுத்தா நடிக்கிறேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன். இது வந்து ஓடிடிக்காக பண்ணுறாங்களா இல்லை அந்த தயாரிப்பாளர் அஃபோர்ட் பண்ண முடியுதான்றதெல்லாம் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி தனுஷ் அவர்களுக்கு வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து நான் 50 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் அவரோட பெஞ்ச் மார்க் 50 தானே இருக்கும். இல்லை சார் உங்கள் தமிழ் இதுவரை நாங்கள் 20 தான் கொடுத்தோம் 30 தான் கொடுத்தேன்னா அவரே ஏன் ஒத்துக்க போகிறார், அவரும் சொல்லுவார் சார் எனக்கு அவர் தெலுங்கில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் 50 கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு ஈக்குவலாவது கொடுக்கணும்ல, நீங்கள் எப்படி வந்து கம்மியாக பேச முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்குது, எந்த விதத்தில் தப்புன்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு எல்லாமே காரணம் இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எப்படின்னா ஹிந்தி ப்ரொடியூசர் இப்போ வந்து கோல்மைன் அப்படின்ற ஹிந்தி டப்பிங் கம்பெனி இன்றைக்கி அவங்களே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே அந்த படத்தினுடைய பட்ஜெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷாக் ஆகிடுங்க, மோர் தென் 100 க்ரோஸ். யாரை வச்சு சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு, லாகர்வான்ஸ் வச்சு 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு ஒரு பெரிய டைரக்டர்லாம் அப்படி இல்லை, ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, அவர் வச்சு அடுத்த படம் எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அவர் எடுக்கிறார். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு இருக்கிற நெட்ஒர்க், அவருக்கு ஹிந்தி டப்பிங் நெட்ஒர்க் இருக்குது, ப்ளஸ் சேட்டலைட் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, அதை வச்சு அவர் வந்து பண்ணுறாரு. இப்போ அவர் 100 கோடி பண்ணும்போது அந்த படம் அவ்வளோ பெரிய ஸ்கேலில் பண்ணும்போது லாரன்ஸ் மாஸ்டருடைய எதிர்பார்ப்பு அடுத்த படத்தில் எப்படி இருக்கும், என்னை நம்பி ஒருத்தர் 100 கோடி போடுறாருன்னா அப்போ ஏதோ ரெவன்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏன் தயங்குறீங்க, நீங்கள் 60 கோடியில் என்ன பெஞ்ச் மார்க் பண்ணுறீங்க இல்லை 70 கோடி பண்ணுறீங்க, இருக்குமா இல்லையா? இப்படி இந்தி மார்க்கெட்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்க, தெலுங்குலேருந்து வந்து பெரிய சம்பளம் கொடுத்து பெரிய லெவலில் நான் பண்ணுறேன்னு பண்ணும்போது நீங்கள் நடிகர்களை வந்து எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? இது வந்து ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் அப் ஆகி பெரிய லெவலில் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கு, விச் இஸ் எக்ஸ்பேண்டிங் த பட்ஜெட். இந்த எக்ஸ்பேண்டிங் த பட்ஜெட் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து இங்கேயே இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படின்னா ஐயோ என்னடா இது, நம்ம 50 கோடியில் தான் எடுத்தோம், அது 50 கோடி சம்பளமாகவே கேட்குறாரு அவர். இப்போ முன்னாடி ஒரு தனுஷ் அவர்கள் எடுத்து வச்ச ஒரு ப்ரொடியூசர் வந்து 50 கோடி பட்ஜெட் எடுத்திருப்பாரு. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து 50 கோடி எனக்கே சம்பளம் கொடுங்கன்னு சொல்லும்போது இப்போ ப்ரொடியூசராக அந்த தனுஷ் அவர்கள் எடுத்து வைத்த ப்ரொடியூசர் எப்படி நினைப்பாரு, சார் இது எப்படி சார் 2 வருஷம் தான் ஆச்சு, இதுக்குள்ளே நான் என்னால் எப்படி இந்தளவு சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு மைண்ட் செட் வரும்ல. அப்படிப்பட்ட ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அட்டாக்ட் ஃப்ரம் எவ்ரி சைட், ஒரு சைட்லேருந்து ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ், ஒரு சைட்லேருந்து தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ், இவங்க யாருமே நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ தெலுங்கில் போய் படம் பண்ணுறதுக்கு, எப்படி ஹிந்தியில் போய் படம் பண்ணுறது உரிமை இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கு உரிமை இருக்குது இங்கே வந்து படங்கள் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ஸ்கேல் ஆஃப் பட்ஜெட் அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அது இண்டஸ்ட்ரி அன்வைபிளாக மாற்றிட்டே இருக்குது. அது அவங்களுக்கு வயபிளாக இருக்கலாம், நம்மளுக்கு அனலைஸ் பண்ணும்போது ஐயோ இது எப்படி வயபிள் அப்படின்னு, ஏன்னா நம்ம ஏற்கனவே பயணிச்சிருக்கோம்ல. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்கணும். இதனால் நடிகர்கள் சம்பளம் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக யாரையும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா பிட்டிங் இட்ஸ் அ பிட்டிங் வார், இட்ஸ் அ பிட்டிங் வார்னா இப்போது விஜய் அவர்களோ இல்லை தனுஷ் அவர்களோ எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், அஜித் அவர்களோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னமே ஒருத்தர் 150 கோடி கொடுக்க ரெடியாக இருக்காருனா நீங்கள் முன்னாடி 50 தான் கொடுத்த இன்னும் எப்படி கேட்குறீங்க 150 கேட்டிங்கன்னா லாஜிக்கே இல்லை. அவர் பற்றின சொல்லுவார் சார் எனக்கு அவர் வந்து 150 கோடி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவரும் ரிலையபிளான ஒரு ப்ரொடியூசர், நான் நம்பிக்கையோடு இருக்கலாம். உங்களுக்கு வந்து நான் முன்னாடி படத்தில் 3 வருஷம் முன்னாடி 50 கோடி தான் வாங்கினேன்றது எந்த வகையிலும் லாஜிக் கிடையாது. நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள், இப்படிப்பட்ட சம்பளத்தை கொடுத்து படத்தை எடுக்கிறது இன்றைக்கி வயபிளாக இருக்கா? இன்றைக்கி சார் தமிழ் சினிமா பொறுத்தவரையும் மிகப்பெரிய சேலஞ்சில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு கொஞ்ச நாள் ஆறப்போட்டால் பெட்டராக இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதாவது வெயிட் பண்ணுவோம், யாரெல்லாம் சர்வே வரவங்க பார்க்கலாம், நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சேஃபான ப்ராஜெக்ட் இருந்தால் பண்ணுவோம், இல்லைனா வந்து வேண்டாம் அப்படின்ற மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா சிறுமட்ட மீடியம் பட்ஜெட் படங்களை வந்து ஓடிடி நிறுவனங்கள் வாங்க ரெடியே இல்லை.
அந்த 15 நடிகர்கள் தவிர மீது எல்லா படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா மட்டும்தான் நான் வந்து ஒரு எம்ஜி கொடுக்கவே ரெடியாக இருக்கேன். இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்னு வரும்போது, இல்லைனா ரெவன்யூ ஷேர் அப்படின்னா நான் முதல்ல ஆடியன்ஸ் வருவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரையரங்கு இப்போ அடுத்ததான் நான் ரெவன்யூ ஷேரில் போட்டு அதுலேயும் வருவாங்களா இல்லையன்ற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இவ்வளோ பெரிய சேலஞ்சில் நான் ஏன் படம் எடுக்கணும்? ஓகேங்களா? அப்போ வந்து எந்த கேரண்டியுமே இல்லாத ஒரு பிஸ்னஸில் நான் எதுக்கு ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனதில் தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி ஒரு பேக்ஸீட் எடுத்திருக்காங்க. அதற்காக எல்லாமே பேக்ஸ் எடுக்க முடியாது. ஒரு ஷோர் ஷாட் படம்னா நம்ம எடுக்கலாம். ஷோர் ஷாட் அப்படின்னா ஒரு கண்டென்ட் நம்மளை வந்து தூங்கூடாமல் செய்யும். ஒரு கண்டென்ட் வந்து இது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கதை, இந்த கதை மட்டும் நம்ம கொண்டு வந்தோம்னா ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சிலதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாமே, இந்த ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடையாது. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தால் தான் எக்ஸ்ட்ரானரிய கண்டென்ட், இது வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிரும், இதுக்கான பெஞ்ச் மார்க் இருக்குது அப்படின்னா அதை விடக்கூடாது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறதே ஒரு பேஷனுக்காக தான். நம்ம இத்தனை வருஷம் நீங்கள் இருக்கீங்க, நான்லாம் இருக்கேன்னா ஒரே காரணம், இட் இஸ் நாட் லாஜிக், இட்ஸ் மேஜிக். அந்த மேஜிக்காக தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். லாஜிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம். லாஜிக்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டெலாம் ஆரம்பித்து உங்களுடைய புரட்சத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் வந்து ஒரு காலேஜஸ்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு கல்வி தந்தையாக, மிகப்பெரிய கல்வி தந்தையாக நீங்களும் தமிழ் சினிமாவில் இருந்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் நான் சொல்ல வருது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா தான் என்னோடய வாழ்க்கை, நான் சினிமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து இருந்துருக்கீங்களே, அந்த பேஷனோடு இருக்கிறவங்க நம்ம என்னென்னா நம்மளை தூங்குடாமல் செய்கிற ஒரு படம்னா கதைன்னா அதை நம்ம செய்யலாம். அதர்வைஸ் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு சினிமா, கம்பல்ஷனுக்காக ஒரு சினிமா இப்போ பண்ணக்கூடாதுதான் என்னுடைய கருத்து. கம்பல்ஷனுக்காக, அதாவது என் ரோல் ஆகணும், என் இண்டஸ்ட்ரி, அதாவது என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஏங்கிட்டே இருக்கணுன்றதுக்காக நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏங்கூடாமல் மொத்தமாக தடுத்துரும். ஒரு கதை உங்களை தூங்கூடாமல் செய்து, ஒரு கதை உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் மோட்டிவேட் பண்ணுது, அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வருது, இந்த பட்ஜெட்டில் நம்ம எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்றும் ஆகிடாது, நம்ம வந்து மொத்தமாக நசுங்கிட மாட்டோம் அப்படின்ற போது அந்த படங்களை எடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஷோர் ஷாட் நடிகர் வச்சு தான் எடுக்கணும். ஷோர் ஷாட்னா நான் சொல்லுது அந்த 15 நடிகர்கள். இந்த 15 நடிகர்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டி என்னென்னா அட்லீஸ்ட் டிஜிட்டல் சேட்டலைட் போயிடும், ஒரு 60-70% ரெவன்யூவாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் 30% ரிஸ்க் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஒரு கண்டென்ட் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் படம் எடுக்கணும்னு வரும்போது இந்த ஒரு அனாலிசிஸோடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் இங்கே சார் நான் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா எல்லாருமே நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. தும்பு விட்டுட்டு அப்படின்னா நம்ம வந்து பாடுகளை பிடிக்கும்போது எங்கள் ஊரில் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், டே தும்பு விட்டு வாழை பிடிக்காதரான்னுவார், எப்போவுமே தும்பு பிடிச்சிக்கோ அப்படின்வார். தும்புன்றது வந்து மூக்கணாங்கயிறு மாதிரி, அதை பிடிச்சிக்கணும் நம்ம. அது என்ன அர்த்தம்னா அதுதான் பட்ஜெட். சினிமாவில் வந்து கதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண பிறகு பட்ஜெட் எதுன்னா மூக்கணாங்கயிறு. அதை கரெக்டாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒரு படம் எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கணும். இல்லை இந்த பட்ஜெட்டில் எடுத்தனா மொத்தமாக, அதாவது இந்த பட்ஜெட் என் கண்ட்ரோலே இல்லை, படம் என் மொத்தமாக என்னை காலி பண்ண போதுன்னா அதை விட்டுடணும். அதுபடி வாழை பிடிச்ச மாதிரி தூங்கிட்டு ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகிறதே இல்லை. ஸோ சினிமா எப்போவுமே இப்படி தான், இப்போ இருக்கிற காலகட்டம் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து நான் படம் எடுக்க வந்துட்டேன், எனக்கு வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி 3 கோடி மொத்தத்தை இழந்து எல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சார் இந்த படம் எடுத்தே இருக்கூடாது, நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் படம் பார்த்த பிறகு. ஆனால் அவங்க ஹர்ட் பண்ணாமல் நான் சொல்வேன், சார் இந்த படத்தை எடுத்தே இருக்கக்கூடாது, எடுத்துட்டீங்க இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ஓனர் இல்லை, நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மோட ஓனர் இல்லை, சேட்டலைட் கம்பெனியோட ஓனர் இல்லை, நம்ம வந்து ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ படங்கள், முந்தா நாள் ஒரு படம் பார்த்தேன் சார், நம்ப மாட்டீங்க, அவர் வந்து அந்த படத்தை வந்து அந்த ப்ரொடியூசர் ரொம்ப பேஷனோட ஒரு 4.5 கோடி எடுத்துட்டார், 2 கோடியில் எடுக்கக்கூடிய படம் 4.5 கோடி எடுத்திருக்காரு. நான் கேட்டேன் எதுக்கு இவ்வளோ செலவாச்சுன்னா, அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்படியாச்சு 4.5 கோடி ஆயிடுச்சுன்னு. நான் சொன்னேன், சார் இது 2.5 கோடியிலே வயபிள் இல்லை அந்த கதை, நீங்கள் 4.5 கோடின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதை பக்கமே நெருங்க முடியாது. இப்போ அவரே சொல்லார், சார் ஒரு 3 கோடியாவது எனக்கு அவுட் ரேட் வாங்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், சார் இந்த கான்டென்ட்டே 2.5 கோடின்றதே பெரிய சேலஞ்சு, நீங்கள் 4.5 கோடின்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னால் முடிஞ்ச அதாவது பார்க்குறேன்னு சொல்லி வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி அன்வயபிளாக நிறைய பேர் படம் எடுக்கிறது பதில் பேசாமல் கொஞ்சம் வெடி ஒதுங்கி நின்று என்ன நடக்குது இண்டஸ்ட்ரின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தேன்னா படம் எடுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். அடுத்து ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும் நடிச்சுட்டு முழு மூச்சாக அரசியல் இறங்க போகிறதாக விஜய் அறிவிச்சிருக்கார். அதனால் எப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம் உருவாகும் தமிழ் சினிமா உலகில் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரி மொத்தமாக ஒரு வெற்றிடம் உருவாகிடும், இண்டஸ்ட்ரி மொத்தமாக காலியாகிடும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்து விஜய் சார் இண்டஸ்ட்ரியில் விட்டு போக மாட்டார். என்ன காரணம்னா, கலை உலகத்தினுடைய ஆதரவு எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் ட்வீட்டில் வந்து சொல்லுவாங்க நான் அவருடைய இது ஹார்ட்கோர், இது இந்த ரசிகன் அந்த ரசிகன் சொல்லுவாங்கள்ல, எத்து செயலி ஓப்பன் ஆச்சு, எத்தனை பாப்புலர் ஆளுங்களாம் நான் வந்து மெம்பர் ஆகிட்டே சொல்லி ட்வீட் போட்டாங்க சொல்லுங்க. 40-50 வருடங்களுக்கு முன்னால் பொழுதுபோக்கு படங்களும் குடும்ப படங்களும் தான் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லா கதாநாயகர்களும் தங்களது திரைப்படங்களில் ஏதாவது ஒரு சமூக கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க.
இது சரியான போக்கா? ரஜினி அவர்கள் எல்லாத்தையும் ஃபார்முலா பிரேக் பண்ணி பண்ணிட்டு இருந்தார், ஓகேங்களா? கமல் அவர்கள் ஃபார்முலா பிரேக் பண்ணி பண்ணாரு. ஆனால் இப்போ இருக்க நடிகர்கள் என்னன்னா, எனக்கான ஒரு தனித்துவம் வரணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.